இவர்தான் புரூட்டஸ். இந்த தொழிற்சாலையில் பழைய இயந்திரம். இவரை பார்க்க நகரெங்கிலும் இருந்து மக்கள் வந்தார்கள். பெரிய பி பத்து பத்தாய் கழிப்பதை பார்க்க. சந்தித்ததில் மகிழ்ச்சி புரூட்டஸ். நான் நாமன். இன்று இவர் கல்வி சுற்றுலாக்களுக்கு தான் பிரயோசனமாக உள்ளார். இவர் கொஞ்சம் பிடிவாதமானவர். நானும் பிடிவாதக்காரன் என்று அம்மா சொல்லுவார். புரூட்டஸ் இன்னும் சிறப்பாக செயல்படுகிறாரா என்பதை பார்க்க சில கழித்தல் கணக்குகளை செய்வோம். 27 பத்தை கழிப்பதன் மூலம் ஆரம்பிப்போம். 2 இலக்க எண்களை பார்த்து எங்கே நாம் ஆரம்பிப்பது? ஒன்றுக்கள் பக்கம் தானே ஆசிரியர் மர்ஃபி அவர்களே? வளமையாக அது சரிதான். ஆனால் 10 ஒன்றுக்கள் இல்லாததால் நாம் 10 பக்கம் ஆரம்பிக்கலாம். நாம் அந்த மணிக்களை பாவித்து 27 கழிப்போம். புரூட்டஸும் அதே விடையை தந்தால் அவர் சிறப்பாக வேலை செய்கிறார் என்று அர்த்தம். 27 கழிக்க நாம் செய்ய வேண்டியது 27 இருக்கின்ற 20களிலிருந்து 10 ஒரு 10 கழிப்பதுதான். 10களில் உள்ள 1 1களில் உள்ள 7 சேர்த்தால் 17. நல்லது நோமன், இனி புரூட்டஸின் விடையை பார்ப்போம். அதே விடைதான். நாங்கள் நல்ல ஒரு அணி. அடுத்து நாம் 34 20 கழிப்போம். சரி, 20 ஒன்றுக்கள் இல்லாதபடியால் 10 பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாம். சரிதானே? அது சரி நோமன். 3 20 2 கழித்தால் விடை 1 10 4 1 அதாவது மொத்தம் 14. மீண்டும் சரி ரோமன். சரி புரூட்டஸ், இனி உன்னுடைய தருணம். 34 20 கழித்தால் விடை என்ன? எல்லா விடையையும் சரியாக சொன்னார். புரூட்டஸ் மட்டுமா சரியான விடை சொன்னார்? இறுதியாக இன்னும் ஒரு கழித்தல் கணக்கு செய்வோம் நோமன். 68 40 கழித்தால் என்ன விடை வரும்? 40 1 இல்லாதபடியால் 10 பக்கம் ஆரம்பிப்போம். 6 10 4 10 கழித்தால் 2 10. 8 1 சேர்த்தால் 28. சரி புரூட்டஸ், இப்போது உன்னுடைய தருணம். 68 40 கழித்தால் எவ்வளவு கூறு? மன்னிக்கவும் புரூட்டஸ், விடை 28. பரவாயில்லை, எல்லோருக்கும் பிழைக்கும். மணிக்களை வைத்து மீண்டும் விடையை எண்ணி காட்டட்டுமா? சரி புரூட்டஸ், நாங்கள் சென்று இன்னும் ஒரு நாள் வருகிறோம். இப்பொழுதுதான் புரிகிறது அம்மாவின் கஷ்டம். abcmouse.lk இலவச அணுகலை பெற்றுக் கொள்ளுங்கள். குறியீடு DP Kids. DP Kids ஆல் பரிந்துரைக்கப்பட்டது.